எல்லாருக்கும் வணக்கம். ரயில்வேயில் என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ டிகிரி லெவலில் வந்திருக்கு, அப்புறம் ப்ளஸ் டூ லெவலில் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அடுத்து குரூப் டிங்கிறது 10th குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இனிமேல் ரயில்வேயில் வந்து வருஷம் வருஷம் என்ன பண்ண போகிறாங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுக்க போகிறாங்க. அது அஃபிஷியலாகவே அவங்களே சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம தமிழக மாணவர்கள் வந்து டிஎன்பிசிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் நீங்கள் ரயில்வே எக்ஸாமுக்கு கொடுங்கன்னு நான் சொல்கிறேன் நான், சரிங்களா? ஏன்னா ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும், கொஞ்சம் சயின்ஸ் நாலேஜ் இருந்தால் போதும். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் இது மூணும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா போதும், நீங்கள் ஈஸியாக வந்து இந்த எக்ஸாமில் கிளியர் பண்ணிடலாம், சரிங்களா? ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேங்கிறது சும்மா அப்பப்போ லைட்டாக மேலோட்டமாக படித்தா போதும். மற்றபடி நீங்கள் டிஎன்பிசிக்கு படித்தா அந்த பொது அறிவு, இந்தியன் பாலிடிக்ஸ், ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, எக்கனாமிங்கிறது டிஎன்பிசி படித்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க, சும்மா ஒரு பேசிக்காக மேலோட்டமாக தான் கேட்பாங்க, சரிங்களா? ஸோ அதனால் வந்து டிஎன்பிசி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ரயில்வே எக்ஸாம்ங்கிறது ஒரு வரப்பிரசாதம் தான். இப்போ நம்மளுடைய குரூப் டூவில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜாப்பில் ஜாயின் பண்ணி அவங்க ஒரு 35,000, 40,000, 45,000 சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை விட பல மடங்கு பெட்டரான ஒரு ஜாப்பாக தான் இந்த ஆர்ஆர்பி என்டிபிசி டிகிரி லெவல் போஸ்ட் இருக்குது, சரிங்களா? டிகிரி லெவலில் நல்ல சம்பளம், நல்ல அலோன்ஸு, தீபாவளி போனஸு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு பேக்கேஜோடு இந்த இந்த போஸ்ட்டில் இருக்குது, இந்த வேகன்சி இருக்குது. ஸோ அதனால் நல்ல முறையில் நீங்கள் படிச்சிங்கன்னா நல்லா செட்டில் ஆகிடலான்னு சொல்ல வரேன், சரிங்களா? அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியில் வந்து படித்து நீங்கள் குரூப் ஃபோரில் போகிறத விட ஆர்ஆர்பி என்டிபிசி ப்ளஸ் டூ லெவலில் போகிறீங்கன்னா எவ்வளவும் மேல், சரிங்களா? நல்ல நல்ல சம்பளம், சரிங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் யோசிங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது இந்த குரூப் டூ வந்து எழுதியிருப்பீங்கிற ஸோ கீ விட்டுருக்காங்க, அதில் கம்மியாக மார்க் வந்தவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு அடுத்த ஒரு வாய்ப்பாக அந்த ரயில்வே எக்ஸாம் இருக்குது, இது நல்ல முறையில் பயன்படுத்திங்கன்னு நான் சொல்ல வரேன் நான், சரிங்களா? இந்த ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 4-5 மாதம் சாலிடாக இருக்குது, கண்டிப்பாக 4-5 மாதம் கண்டிப்பாக இருக்குது, அதன் பிறகு தான் எக்ஸாம் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போயிலிருந்து நீங்கள் படிக்க தொடங்கினாவே போதும், ஒரு நாளைக்கு 6 மணியிலிருந்து ஒரு 8 மணி நேரம் நீங்கள் வந்து உழைக்க தயார் அப்படின்னா நீங்கள் தாராளமாக எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பல மாணவர்கள் வந்து ரயில்வே எக்ஸாம் வந்து இப்போ செல்ஃப் ப்ரிப்ரேஷன் பண்ணுறதுக்கு பெஸ்ட் மெட்டீரியல் எது அப்படின்னு சொல்லி பல மாணவர்கள் கேட்டுகிட்டு இருந்தாங்க. அந்த மாணவர்களுக்காகவும் மற்றபடி மற்ற மாணவர்கள் எல்லாத்துக்காகவும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த ரயில்வே மெட்டீரியல்ஸ், சரிங்களா, எந்த புக்கு நல்லா இருக்குது இப்போ பல மாணவர்கள்ட்ட விசாரித்து ப்ளஸ் எனக்கு தெரிஞ்சது இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டில் என்னென்ன புக் இருக்குது இப்படிலாம் வந்து ஆய்வு செய்து உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டாக ஒரு புக்கை வந்து ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணிருக்கோம், சரிங்களா? மற்றபடி இதில் வர புத்தகத்துக்கும் எனக்கு எது சம்மந்தம் இல்லை. உடனே நான் இந்த புக்கை வந்து சேல்ஸ் பண்ணுறேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது அதாவது தமிழ்நாடு மாணவர்கள் ஏதாவது ரயில்வே எக்ஸாமில் கொஞ்சம் அவேர்னஸோடு இருங்க, நீங்கள் எக்ஸாம் படிங்க, உங்களுக்கு ஏதாவது என்ன சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? ஓகே. ஸோ ஆர்ஆர்பி என்டிபிசி ரயில்வே எக்ஸாம் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் புக் லிஸ்ட், சரிங்களா? நீங்கள் வீட்டில் இருந்து உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மெட்டீரியல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நான் பெஸ்ட்டு மெட்டீரியல்ஸ் என்னென்னவோ எல்லாத்தையும் சொல்லிடுறேன், அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஓகே. ஸோ பாருங்க, நமக்கு இந்த ரயில்வேல வந்து பார்த்தீங்கன்னா CPT 1, CPT 2 ரெண்டு பேட்டர்ன் இருக்குது. இதில் மேக்ஸு, ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் மூணு ஏரியா இருக்குது. அதில் மேக்ஸுங்கிற ஏரியா அப்படியே மேக்ஸ் அண்டு ஆப்டிடியூடு, குவான்டிட்டி ஆப்டிடியூட்னு சொல்கிறோமா இல்லையா, ஆப்டிடியூடு ஏரியாவில் CPT 1 வந்து பார்த்தீங்கன்னா 30 கொஸ்டின் வரும், CPT 2 வந்து பார்த்தீங்கன்னா 35 கொஸ்டின் வரும், சரிங்களா? இந்த 30-35 கொஸ்டின் ரெண்டு பேத்துக்குமே CPT 1, CPT 2 ரெண்டு எக்ஸாமுமே சேம் மேக்ஸ், சேம் டாபிக்ஸ் தான், சரிங்களா? ஸ்டாண்டர்ட் மட்டும் கொஞ்சம் முன்ன பின்ன மாறுபடும். அப்போ ஒரே சிலபஸ் தான் படிக்க போகிற CPT 1, அதே சிலபஸ் தான் படிக்க போகிற CPT 2, ஸ்டாண்டர்ட் மட்டும் லைட்டாக மாறுபடும். ஸோ அதனால் வந்து எந்த புக்கு வாங்கினா பெட்டராக இருக்குன்னு நான் சொல்ல வரேன் நான். இது பாருங்கள், மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஆர்எஸ் அகர்வால் நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு, இந்த புக்கு இங்கிலீஷ்லேயும் இருக்குது, அளவு திறன் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு தமிழ்லேயும் இருக்குது. ஸோ இந்த புக்கு மட்டும் தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே இருக்குது, சரியா? ஸோ அப்போ இந்த புக்கு வந்து வெறும் ரயில்வே எக்ஸாம் மட்டும் இல்லை, எஸ்எஸ்சி, பேங்கிங் எல்லா எக்ஸாமுக்குமே ஒரு காமனான ஒரு புத்தகமாக தான் அது பார்க்கப்படுது, சரிங்களா? இதில் இருக்கிற கொஸ்டின் வந்து நீங்கள் சால்வ் பண்ணாவே மிச்சாலே மிச்சம், சரிங்களா? ஆனால் இதில் இருக்கிற மெத்தட் படி நீங்கள் வந்து சால்வ் பண்ணக்கூடாது, போடக்கூடாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் ஸ்டூடெண்ட் மாதிரி நிறையா இன்னும் சொல்ல போனால் பேங்கிங் படிக்கிறவங்க எல்லாமே ரயில்வே எக்ஸாம் படிக்க வருவாங்க, அவங்க நம்மளோட ஃபாஸ்ட்டாக மேக்ஸ் போடுவாங்க, அக்யூரசி மெயின்டைன் பண்ணுவாங்க, டைம் மேனேஜ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் ஆல்ரெடி இருக்காங்க, அந்த பீப்புள் கூட தான் இப்போ நம்ம போட்டி போட போகிறோம். அப்போ நாம் எந்த அளவுக்கு கடுமையாக உழைச்சி அவங்க லெவலில் வரணுங்கிறத கொஞ்சம் யோசிச்சிக்கிங்க, சரிங்களா? ஸோ அப்போ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் உள்ள கொஸ்டின் வந்து பெட்டரான கொஸ்டின், இதில் இருக்கிற கொஸ்டினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். ஆனால் இதில் உள்ள மெத்தடை நீ பயன்படுத்தக்கூடாது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணிருப்பான் 6.5 பக்கம் காக்கா பக்கம் என்ன பண்ணுறப்போ டிரைவ் பண்ணிருப்பான். நீங்கள் இதில் உள்ள மெத்தடை பயன்படுத்தவே கூடாது, ஷார்ட்கட் மெத்தடில் பயன்படுத்தணும். ஷார்ட்கட் மெத்தடுக்கு தான் நீங்கள் எங்கே மேக்ஸ் நல்லா பண்ணுறாங்க, எங்கே ரயில்வே கோச்சிங் நல்லா பண்ணுறாங்களோ அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன் நான், சரியா? ஓகே. ஒன்று இதை பண்ணலாம், சரிங்களா?
இதை தாண்டி ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர், ரயில்வே ப்ரீவியஸர் கொஸ்டின் பேப்பர் எங்கே போனாலும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும். ஆனால் எல்லாமே ஒரே புக்கை தொகுத்து அதை வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, சால்வ் பண்ணியிருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அண்ட் சால்வ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் சொல்யூஷனோட கொடுத்துருப்பாங்க. ரயில்வே எக்ஸாம் இங்கே பாருங்க, YCT ரயில்வே மேக்ஸ் புக்கு, இது ரயில்வேக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு பெஸ்ட் புக்குன்னு இதை சொல்லலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு இந்த புக்கு எல்லாருமே வாங்கிக்கிங்க. இந்த புக்கு வந்து PDF 2024 PDF கிடைக்குது. நம்மளோட இம்பாக்ட் ஐஎஸ் அகாடமி டெலகிராம் சேனலில் இதை நான் அனுப்பியிருக்கேன், நீங்கள் டெலகிராம் சேனலில் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பருக்கு கம்பல்சரி இது எல்லோரும் வாங்கிக்கிடுங்க. YCT சொல்லுவாங்க, அதாவது யூத் காம்படிஷன் என்னது, ஸோ டைம்ஸ் யூத் காம்படிஷன் டைம்ஸுங்கிற YCT இந்த ரயில்வே புக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இப்போ ஒரு பெட்டரான புக்காக நான் பார்க்குறேன் சரிங்களா. இது ரெண்டுமே இருந்தால் போதும், ஆனால் இதில் உள்ள மெத்தட் நீ பயன்படுத்தக்கூடாது சரிங்களா. இது ஒன்று. அடுத்தது இங்கே பாருங்க, கரண் பிரதாப் கிளாஸ் நோக்ஸ்னு ஒரு புக் இருக்குது, வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதாவது இது வந்து CBT 2 அந்த லெவல், கொஞ்சம் அப்டேட்டட் லெவல்னு சொல்கிறோம் தெரியுமா சார். நான் ஆல்ரெடி மேக்ஸெலாம் நல்லா போடுவேன், எனக்கு நல்லா கொஞ்சம் நல்லா ஒர்த்தான சம்மா இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், நான் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் நல்லா ஸ்ட்ராங்காக டாப்பராக வரணும் சரிங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ஒரு நல்ல ஸ்டாண்டர்டான ஒரு புக்கு வாங்கி பண்ணணும் அப்படின்னா பாருங்கள், ககன் பிரதாப் கிளாஸ் நோக்ஸ் இப்படின்னு ஒரு புக் இருக்குது. ககன் பிரதாப்லேயே நார்மலாக பிரிண்டட் புக்குன்னு ஒன்று இருக்குது, அதே ககன் பிரதாப்லேயே கிளாஸ் நோக்ஸ் இருக்குது. கிளாஸ் நோக்ஸ்னால் ஹேண்ட் ரைட்டன் நோக்ஸ் மாதிரியே இருக்கும், அது வந்து பிரிண்டட் நோக்ஸாக வராது, ஹேண்ட் ரைட்டன் நோக்ஸ் மாதிரி இருக்கும். அதுதான் இந்த புக்கு. இது புக்கு வந்து எல்லாருமே நல்லா இருக்குங்கிறாங்க, முக்கியமாக CBT 2 இந்த புக்கு நீ வாங்கி படித்தே ஆகணும், ரொம்ப நல்லா இருக்குது சரிங்களா. ஓகே, அப்போ ப்ரிலிம்ஸ் லெவலில் வந்து YCT புக்கே பெட்டருங்க. YCT புக்கு வந்து வாங்கினீங்க அப்படின்னா இது வரைக்கும் நடந்த எல்லா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பருமே சால்வ் பண்ணிருப்பான் சரிங்களா இல்லையா. இது வந்து ப்ரிலிம்ஸ் லெவலில் ரொம்ப பெட்டர், மெயின்ஸ் லெவலில் இந்த ககன் பிரதாப் கிளாஸ் நோக்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப பெட்டர் சரிங்களா. ஓகே, இதை தாண்டி அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா கவருங்க, கிரண் பப்ளிகேஷன் மேக்ஸ் புக்கு. இந்த கிரணும் ரயில்வேக்கு ரொம்ப அருமையான ஒரு புக்கு இது, இதையும் கொஞ்சம் பாருங்கள் சரிங்களா. அடுத்து பாருங்கள் இது பினாக்கல் ஓகேங்களா. இங்கே பாருங்கள் பினாக்கல் ரயில்வே புக்ஸ்னு சொல்லி இது கொடுத்துருக்கேன், இந்த இடத்துல மாற்றிருக்காங்க சரிங்களா. அதான் கிரண் பப்ளிகேஷன், கிரண் பப்ளிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா பினாக்கல். ஸோ பினாக்கல் ரயில்வே மேக்ஸ் புக்குன்னு சொல்லுவாங்க. இந்த பினாக்கல் ரயில்வே மேக்ஸ் புக்கு இப்போ வந்து ஓரளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு மெட்டீரியலாக பார்க்கப்படுது ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ராகேஷ் யாதவ் மேக்ஸ் புக்கு. அதாவது இவங்க அந்த ககன் பிரதாப்பும் ராகேஷ் யாதவும் மெயின்ஸ் லெவலில் நீங்கள் படிக்கிற மாதிரின்னா இந்த ரெண்டு புக்கையும் வாங்கிக்கிங்க. இல்லை நான் இப்போ தான் பிகினராக இருக்கேன், எனக்கு ஓரளவுக்கு இப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இப்போ CBT 1 கிளியர் பண்ணுற அளவுக்கு போதுமானதாக இருக்குது அப்படின்னா YCT புக்கை வாங்கிக்கிங்க சரிங்களா. மற்றபடி இந்த பினாக்கல் புக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குது. இந்த கிரண் பப்ளிகேஷன் நல்லாவே தெரியும், SSC ரொம்ப ஃபேமஸான புக்கு இது சரிங்களா. ஸோ அப்போ இதுதான் வந்து மேக்ஸுக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டாப் பெஸ்ட் புக்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுதான் சரிங்களா. இதில் நான் எந்தவித ஒளிவு முறையும் நான் எதுவுமே பண்ணலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் எந்த புக்கு வேணுமோ நீங்கள் வாங்கிக்கிங்க சார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள் சார் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா YCT புக்கை வாங்கி, YCT புக்கு PDF இருக்குது, இருந்தாலும் நீ புக்கை வாங்கி, புக்கை வாங்கி வச்சுக்கிட்டா தான் நீ வந்து சால்வ் பண்ணி கரெக்டாக இருக்கும். YCT புக்கு ஒன்று சரிங்களா இல்லையா, இது ஒன்றே போதும் சரி. இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது வாங்குற மாதிரி இருந்தால் இந்த பினாக்கல் வாங்கிக்கிங்க, இது ரெண்டும் வாங்கிக்கிங்க. மற்ற புக்கெலாம் இதெல்லாம் இருக்குங்கிறது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் நான் சரிங்களா. இது வந்து மேக்ஸ் புக்குக்கு CBT 1 வந்து 30 questions, CBT 2 வந்து 35 questions. இதுக்கு இந்த இதை வந்து நீ சால்வ் பண்ணாதான். இந்த 30 questions CBT 1 வந்து 30 நீ குறைஞ்சது ஒரு 20 to 25 போடணும், அதாவது 25+ போடணும், வேறு வழி இல்லை. அதேமாதிரி இங்கே வந்து CBT 2 வந்து 35 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 ஒரு 32 இந்த ரேஞ்சிலாவது நீ போடணும் சரிங்களா. அந்தளவுக்கு உங்களை தகுதிப்படுத்திங்கன்னு நான் சொல்லுவேன் நான் ஓகேவா. நாம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்க ரீசனிங் புக்கு சரிங்களா. ரீசனிங் அண்டு ஜென்ரல் இன்டெலிஜென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது சரிங்களா. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா CBT 1 வந்து பார்த்தீங்கன்னா 30 questions, CBT 2 வந்து பார்த்தீங்கன்னா 35 questions சரிங்களா. இதில் மேக்ஸிமம் ரீசனிங்கில் ஃபுல் மார்க் அடிக்கிறது தான் எல்லோரும் முயற்சி பண்ணுவாங்க. CBT 1 30 to 28 நீ போடணும். அதேமாதிரி CBT 2 35 ஒரு 30+ 32+ அப்படி அந்த ரேஞ்சிலேயாவது நீங்கள் என்ன பண்ணணும், ரீசனிங்கில் மார்க் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கணும் சரிங்களா. அப்போ எந்த புக்கு வாங்கினா பெட்டராக இருக்கும் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் அப்படின்னா பாருங்க, ரீசனிங் RS அகர்வால், RS அகர்வால்லையே ரீசனிங் இருக்குது சரிங்களா. இந்த ஒரு புக்கே போதும், வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங்கில் எல்லாமே இருக்குது சரிங்களா இல்லையா. ஆனால் அதில் உள்ள மெத்தடு எல்லா மெத்தடும் நீ பயன்படுத்தக்கூடாது சரிங்களா இல்லையா. அந்த கொஸ்டின் செட்டு அந்த பேப்பரு சரிங்களா, அது எல்லாமே ஓகே தான். மெத்தடை வந்து நீ வந்து ஷார்ட் ட்ரிக்ஸ்லாம் போடணும், அதுக்கு நீ எங்கேயாவது கிளாஸ் தான் போயாகணும் சரிங்களா இல்லையா. அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க, இது ஒன்றே போதுமானது. இதை தாண்டி இங்கே பாருங்க YCT ரீசனிங் புக்கு, YCT ரீசனிங் புக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சரிங்களா. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக இருக்கும். அப்போ இந்த புக்கு வாங்கினாவே போதுமானது சரிங்களா. வெர்பல் நான் வெர்பல் ரீசனிங்கு ப்ளஸ் YCT ரீசனிங் புக்கு
இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறீமா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட், இப்போ வந்து அனாலஜின்னு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அனாலஜி முடிச்சுட்டு ஒய்சிடி புக்கில் அனாலஜி ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா முடிஞ்சுது சரிங்களா. அதே மாதிரி தான் இதை தாண்டி கிரண் ரயில்வே இந்த ரீசனிங் புக்கு இது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இதை கொஞ்சம் வாங்கி பாருங்கள் சரிங்களா. ஸோ ரிவ்யூலாம் பாருங்கள், இது ரொம்ப ஒரு பெஸ்ட் புக்குன்னு சொல்கிறாங்க. இதை தாண்டி பினாக்கல் புக்கும் ரொம்ப அருமையாகவே இப்போ வந்து போயிட்டுருக்கு. ஸோ பினாக்கல் ரயில்வே ரீசனிங் புக்ஸ் சரிங்களா. ஸோ இதுதான் இந்த நாலு புக்கில் நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாங்க வேண்டியது, அதாவது இந்த ஒய்சிடி புக்கு வாங்கிக்கிங்க சரிங்களா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே இந்த கிரண் பப்ளிகேஷன் வாங்கிக்கிங்க. இது ரெண்டுமே ப்ரீவியஸ் ரிவிஷன் பேப்பர் தான் சரிங்களா. அப்படி இல்லைனா மெயின் புக்கை இதை வாங்கிக்கிட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் ரிவிஷன் பேப்பர் வாங்கிக்கிங்க. அப்படி இல்லையா ரீசனிங் இந்த கிரண் பப்ளிகேஷனையும் இதையும் வாங்கிக்கிங்க. எதாக இருந்தாலும் எது வாங்கினாலும் பெட்டர் தான். நீ எப்படி பயிற்சி எடுக்கிற, நீ எப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இது எக்ஸாம் கிளியர் பண்ணுறதா இல்லையாங்கிறது இருக்கு. ஸோ ரீசனிங் புக்கு இவ்வளோதாங்க சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஜென்ரல் அவேர்னஸ் சரிங்களா. ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஜிகே உள்ளார் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் உள்ளார் இருக்குது, ஜென்ரல் சயின்ஸ் உள்ளார் இருக்குது, இந்தியன் பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஜாகிரபி எக்கானாமி இது எல்லாம் சேர்ந்த ஒரு பெரிய காம்போ தான் இந்த ஜென்ரல் அவேர்னஸ். ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் சிபிடி ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா 40 கொஸ்டின், சிபிடி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் கேட்குறான். அப்போ ஜென்ரல் அவேர்னஸில் சிபிடி ஒன்றில் 40 ஒரு குறைஞ்சது ஒரு 25+ நீ போடணும். எவ்வளவு 40 25+ போடணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிபிடி டூவில் வந்து பார்த்தீங்கன்னா 50 ஒரு 35 நீங்கள் போடுற அளவுக்கு நீங்கள் தகுதிப்படுத்திக்கலாம். அப்படி தான் நீங்கள் வேலை வாங்க முடியும், வேறு வழி இல்லை சரியா. ஸோ அப்போ இதில் லூசன் ஜென்ரல் நாலேஜ் புக்னு ஒரு புக் இருக்குது சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாமுக்கு ஒரு பெட்டரான புக்கு. ஏதாவது ஒரு புக்கு சொல்லுங்க சார் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா லூசன் மட்டும் வாங்கி சரிங்களா. லூசன் சரிங்களா இல்லையா, மினிமம் இந்த லூசன்ட் சார். இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு ப்ரீவியஸ் புக்ஸ் பேப்பரும் சேர்த்து நான் பார்க்கணும் சார், ஜென்ரல் நாலேஜ் மட்டும் தான் கேட்டிருக்கணும் அப்படின்னா ஒய்சிடி புக்கு சரிங்களா. அங்கே பாருங்கள் ஒய்சிடி ரயில்வே ஜென்ரல் நாலேஜ் புக்கு லூசன் புக்கும் ஒய்சிடி புக்கும் வாங்கினாவே மிச்சாதி மிச்சம். இதுவும் பிடிஎஃப் இருக்கு, நான் உங்களுக்கு நான் டெலகிராம்லேயே அனுப்பிடுறேன் நான் சரிங்களா. இதை தாண்டி ஜென்ரல் நாலேஜுக்கு இங்கே பாருங்க பினாக்கல் ரயில்வே ஜென்ரல் நாலேஜ் புக்கு. ஸோ இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதில் ஒரு நெகட்டிவ் என்னன்னா ரொம்ப சின்ன சின்ன ஃபாண்ட்டுன்னு சொல்கிறாங்க, ரொம்ப கொச்ச கொச்சன் இருக்கும், ரொம்ப ரொம்ப அதிகமாக உள்ள கண்டென்ட் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரிங்களா. ஸோ இதை தாண்டி இங்கே ஒரு ஸ்பீடு ஜென்ரல் ஸ்டடிஸ் புக்குன்னு ஒன்று, இது வந்து ஹிந்திகார புக்கு சரிங்களா. அதான் வடக்கு தோழர்கள் சரிங்களா, வடக்கு தோழர்களுடைய பெஸ்ட் ரயில்வே புக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கண்டென்ட் வைஸாக நல்லாயிருக்கான், ஆனால் வந்து கரெக்ஷன் பார்க்காம ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு சொல்கிறாங்க. பைலிங்கில் இருக்கும், ஹிந்திலையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும், இங்கிலீஷ் புக்கு வாங்கிங்க சரிங்களா. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் பிரச்சனை இல்லை, நான் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிறேன், எனக்கு வந்து கண்டென்ட் தான் முக்கியம்னா ஸ்பீடி ஜென்ரல் நாலேஜ் புக்குன்னு சொல்கிறாங்க. இந்த புக்கு கூட நீங்கள் பாருங்கள் சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா. இதுலேயும் கரண்ட் அஃபேர்ஸ் வருதா இல்லையா. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் ஷிஃப்ட் 1 ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் 3 சொல்லி அது ஒரு மாதம் நடக்கும். ஒரு ஷிஃப்ட்டில் கேட்ட கொஸ்டின் இன்னொரு ஷிஃப்ட்ல கேட்க மாட்டாங்க, மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ஜென்ரல் அவேர்னஸ்ங்கிறது பெரிய கடல் மாதிரிங்க, எக்கச்சக்கமாக படிச்சுக்கிட்டே இருப்போம். 1 lakh நீ படிச்ச ஏரியாவிலிருந்து வந்தனா ஓகே, அப்படி வரலன்னா வச்சுக்க நீங்கள் படித்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ படிச்சிருக்கோம், கொஞ்சம் தான் கம்மியான மார்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் மேக்ஸ் ரீசனிங் அப்படி இல்லை, கான்செப்ட் புரிஞ்சுதா, டாபிக் முடிச்சியா, லெசனை முடிச்சியா, முடிஞ்சுது அவ்வளோதான். அதில் வந்து எல்லா மார்க்கும் போட்டுடலாம், எல்லா கொஸ்டின் போட்டுடலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெடி ஐக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது நீங்கள் நெட்டில் அடிச்சு பாருங்கள். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃபே கிடைக்கும் சரிங்களா. ஸ்டெடி ஐக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சில நேரம் பெய்டு வெர்ஷனாகவே இருந்தால் கூட பெய்டு வெர்ஷனாக கூட வாங்கிக்கிங்க, இது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி ஸ்டெடி ஐக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சரிங்களா. இதை தாண்டி கிளவுடு கரண்ட் அஃபேர்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த கிளவுட் கரண்ட் அஃபேர்ஸ்ங்கிறது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் வந்து பிரத்யேகமாக உருவாக்கப்பட்டது சரிங்களா. இதை தாண்டி பாருங்க சயின்ஸ் சார், சயின்ஸில் நான் ஃபுல் மார்க் எடுக்கணும் சார், மேக்ஸ் படிக்கணும், ரீசனிங் படிக்கணும், அதுக்கு நான் புக்கு சொல்லிட்டேன். சயின்ஸ் தான் அடுத்த 3வது இம்பார்ட்டன்ட் ஏரியா. அப்போயா என்சிஆர்டி புக்கை படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, டேரெக்டாக என்சிஆர்டி புக்கை வாங்கி கண்ணை மட்டும் படிச்சிங்கன்னா ஓகே சயின்ஸில் நீ நல்ல மார்க் எடுத்துருவேன். அப்படி இல்லை அப்படின்னா நீ லூசன் ஜிகே புக்கில் உள்ள சயின்ஸ் ஜென்ரல் நாலேஜ் ஸ்டாட்டிக் ஜிகே எல்லாத்தையும் படிக்கணும் சரிங்களா. ஸோ இவ்வளோ தான் அந்த புக் லிஸ்ட் சரிங்களா. ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ரீசனிங் ஜென்ரல் அவேர்னஸுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் மெட்டீரியல் இந்த லிஸ்ட்டை வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் நான் எது முக்கியம்னு சொல்கிறேங்கிறத நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணாலும் ஓகே தான், இல்லை உங்களுக்கு பல நண்பர்கள்ட்ட விசாரிங்க எது பெட்டராக இருக்குதோ அதை வாங்கி படிக்க ஆரம்பிச்சுருங்க. மேக்ஸை பொறுத்த அதான் பார்த்தீங்கன்னா ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து டிஎன்பிசிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு கூட கொஞ்சம் அப்பப்போ ஒரு டெஸ்ட் ரெண்டு டெஸ்ட்டு போட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணிடலாம், போயிட்டு எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் சரிங்களா. பெருசாக டைமிங் மேனேஜ்மெண்ட்னு பெருசாக இருக்காது, ஓரளவுக்கு இருந்தால் போதும் டிஎன்பிசியில். ஆனால் ரயில்வே எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த கொஸ்டினை வந்து கை வைக்கணும், எந்த கொஸ்டினை கை வைக்கக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் யோசிச்சு தான் நீங்கள் வந்து ஒவ்வொரு கொஸ்டினையும் மூவ் பண்ணணும். சும்மா எடுத்த உடனே அடுத்த கொஸ்டின் வருது அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணிடக்கூடாது. அந்த கொஸ்டினை பார்த்த உடனே நமக்கு தெரியணும் ஓகே இவ்வளோ நேரம் போட முடியும் போட முடியாது, இது கை வச்சா மாட்டிப்போம், டைம் ஆகிடும், இந்த ஒரு மார்க் வாங்குறதுக்கு நம்ம இவ்வளோ டைம் செலவு பண்ணுமா அப்படிங்கிற அளவுக்குலாம் பார்த்துட்டு தான் நம்ம கை வைக்கணும். அக்யூரசி மெயின்டைன் பண்ணணும், டைமிங் மேனேஜ்மெண்ட் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதனால் வந்து
ரயில்வே எக்ஸாம் வந்துங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லைஃபு. ஸோ எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. எனக்கு தெரிஞ்ச புக் லிஸ்ட்டு கொடுத்துட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.